அவர்களையும் காட்டினான். கண்ணன் காட்டினதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எம்பெருமான் வேற, அடியார்கள் வேலைய. இப்ப யார பத்தறது? எம்பெருமானை பத்தனமா? கண்ணனோ என்ன சொன்னா? என்னை பற்றினா. இப்ப இவ்விடத்துல என்ன தெரிவிக்கிறார்? சொரூப யாத்தாத்மியம், ஜீவாத்மாவுக்கு தக்க நெறி, தகுந்த நெறி எது, தகுந்த வழி எது என்றால் அடியார்களை பற்றுவதுன்னு காட்டாரு. அப்ப கண்ணனை பத்தறதா அடியார்களை பற்றுறாரு? கண்ணனை பத்துவது அடியார்களை பத்துவது சுவாமி, ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணனை பத்து, கண்ணனுடைய அடியார்கள் யாருன்னா இருக்கே வார்த்தையே, அவங்களுடைய அடியார்கள் திருவடியில இருக்க பார்த்த, அவனுடைய அடியை பற்றுவது அடியார்களை பற்றுவது, அடியார்களை பற்றுவதுதான் அடியை பற்றுவது. மாமேகம் சரண் ரஜான் அவனுடைய திருவடியை காட்டி கொடுத்தானே, திருவடி நிலையில இருக்கிறவா யாருன்னா அவன்தான் அடியார்கள். அதனால அடியார்களை பற்றுவதுதான் தகுந்த உபாயம், அது சொரூப யாதாத்மிக ஞானம், அதுதான் தக்கநிலை என்று அற்புதமாக நிரூபிக்கிறார் இவ்வளத்தை. அதுக்கு மேலே காட்டினார் தனியோபாயத்துவம் ஆகவுமான் உபாய யாதாத்மியம் இதுவே கடைசியில தெரிவிக்கிறார். தடையாகி தோக்கியலும் மூழ்வினையாவது. அடுத்தது இவ்விடத்துல தடையாகி தோக்கியலும், எம்பெருமானை அடைய விடாமல் தடை செய்யக்கூடியது அப்படிப்பட்டதுனா ஊழ்வினை, பழைய பாவங்கள் நிறைய நாம் பாவம் பண்ணிருக்கோமே, இதுதானே நம்ம அடைய விடாமல் தடுக்கிறது. எம்பெருமானை விடாமல் தடுக்கிறது காரணம் என்ன? பாவம் தான் காரணம். அதைத்தான் காட்டினார் இவ்விடத்துல. ஊழ்வினையாவது விரோதியாய் திரண்டு வர்த்திக்கிற கர்மம் எண்கள், விரோதியாய் நிறைய விரோதத்தை செய்கிறது. இந்த விரோதியாய் இருக்கக்கூடிய விரோதியாய் திரண்டு வர்த்திக்கிற, திரண்டுனா நிறைய கூட்டம் கூட்டமா வர்த்திக்கிறார், இருக்கக்கூடிய நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய பிராகனர்த்தம், பிராக் பிராக்னா சரீரம், இந்த சரீரத்துக்கு சேர்ந்த கர்மாக்கள் பிராக் கர்மம் எண்கள், பிராகண கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய கர்மாக்கள், எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு, மாறி மாறி புண்ணிய பாவங்களை செய்து செய்து அது சரீரத்தோட சேர்ந்து ஒட்டி வரக்கூடியதுதான், அதுதான் வினை, அதுதான் விரோதி. எது விரோதினா கிடைச்சல, சரீரம் தான் விரோதி. இந்த சரீரம் இருக்க அதுதான் விரோதியாக இருக்கிறது, எம்பெருமானை அடைவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த சரீரம் தான். இது சொன்னமான பார்த்துட்டே இருக்கும் இல்லையோ, இன்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போனா அன்னைக்குதான் புதுசா கால் வருகிறது, அத்தனை நாள் இல்லாத அன்னைக்குதான் கால் வலியோ தலைவலியோ, உபன்யாசத்துக்கு போனோமோ அல்லது கோயிலுக்கு போனோமோ அன்னைக்குதான் எல்லாம் புதுசாகும். இது பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் விரோதியா இருக்கு, எம்பெருமானை அடைவிடாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள். அது இந்த லோகத்திலேயே அனைவரும் பார்க்கிறோம். இங்கேயே எப்படி இருக்குன்னா பரலோகத்துக்கு சென்றதுன்னா எத்தனை விரோதி, எத்தனை பாபங்கள் நிறைய சேர்த்து சேர்த்து மூட்டை மூட்டையா வச்சிருக்கோம். சஞ்சிதம்னு எத்தனை ஜென்மங்கள், எத்தனை ஜென்மங்கள்ல சேகரித்து வைத்த பாபங்கள், இதையெல்லாம் தாண்டி எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் சொன்ன ஒரு காலத்திலையும் ஜீவாத்மாவுக்கு சாத்தியமே என்று. எம்பெருமானே போனா போட்டோம்னு தூக்கி நம்ம தலையில கொடுத்தாதான் நமக்கு, நம்ம அங்க சேர்த்துனாதான் முடியுமே தவிர, இல்லைன்னா ஒரு காலத்திலையும் போவது என்பது அது ஒரு காலத்திலையும் அசாத்தியமான காரியம். அதனால தெரிவிக்கிறார் இடத்துல விரோதியாய் திரண்டு வர்த்திக்கிற பிரார்த்தன கர்மம் என்கை. அதற்கு மேல தெரிவித்தார் முன் செய்த முழுவினை. இது எப்படி இருக்குன்னா முன் செய்த முழுவினை, ஆழ்வாரை பாட்டு பாடிவிடும். இந்த வினை இருக்க முன்பு செய்த எத்தனையோ காலமாக, காலம் அதற்கு முடிவே கிடையாது, காலம்ங்கிறது நிச்சயமா இருக்கு, ஜீவாத்மா அதுவும் எப்பொழுதும் இருக்கு. இப்ப ஜீவாத்மாவுக்கும் இந்த பிரகிருதிக்கும் உண்டான சம்பந்தம் இந்த லோகத்திலே மாறி மாறி பிறக்கிறமே, இது எத்தனை காலமான அதுவும் நிச்சயமா செஞ்சுட்டு இருக்கு, பரியந்தம் அதுவும் நிச்சயமா செல்றது. அப்படின்னா எத்தனை பாபங்கள் அதிலே நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள், புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள், எத்தனை பாபங்கள், இதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சாச்சு. சேர்த்து வைத்தது எப்படி இருக்குன்னா முன் செய்த முழுவினைனா அழுவர், முன்பு எத்தனையோ காரணமாக செய்த முழுவினைனா பாதினையா இருந்தா கூட பரவாயில்லைங்க, பாதின பூர்ணமா பண்றோம் ஒவ்வொரு பாபத்தையும் பத்து பத்தா அதை பூர்ணமா நன்னா நன்னா தெரிஞ்சுட்டு இது பாவம்னு தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய பூர்ணமாக செய்கிறோமே அதுதான் பாவம். இந்த பாவங்கள் இருக்க பூர்ணமா இருக்கு, இந்த பாதி பண்ணி பாதி விடுறதெல்லாம் எதுனா பகவத் விஷயத்துல வந்தாதான் பாதி பண்ணி பாதி விடுறது, இது போறோம் அது போறோம்னு அதுலதான் பாதி பாதி. ஆனா பாவம்னு பண்ணுங்க பூர்ணமா பண்றோம். ஆழ்வாருடைய அபிப்பிராயம் அதே சொல்ற ஆழ்வார் தெரிவிக்கிற முன் செய்த முழுவினை இருந்தாலும் பூர்ணமாக அந்த பாவம் பண்ணும் காலத்துல அதுல மிச்சமே கிடையாதுன்னு, இவ்வளவு பண்ணி அவ்வளவு மிச்சம் வச்சோன்னா கிடையாது, பூர்ணமாக அனுஷ்டிப்பது பத்தும் பத்தாக அனுஷ்டிப்பது இந்த பாவத்தை பூர்ணமா அனுஷ்டித்து முடிப்பதற்கு அதுதான் நம்முடைய மிகச்சிறந்த சாமர்த்தியம், அதை செய்கிறோம் தான். அதனால தெரிவித்தார் முன் செய்த முழுவினை. அதுக்கு மேலே காட்டினார் பாரமாய பழவினை, பாரமாய பழவினை கீழே அனுபவித்தோம் அம்மலாஜிரான் அனுபவிக்கும் காலத்துல பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் பாரமாக்கி வைத்தார் என்ற அவ்விடத்துல திருப்பாராழ்வார் காட்டினார் பாரமாய பெரிய பாரமாக இருக்கக்கூடிய பழவினை எத்த
அத்தனை காலமாக செய்த வினை கணக்கே கிடையாது, சரீரத்துக்கு கணக்கே கிடையாது. அத்தனை காலமாக நிறைய வினைகள் அதையெல்லாம் செய்து வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்டதுதான் தடையாக இருக்கிறது எம்பெருமானை அடைவதற்கு. அது தடை செய்கிறது இந்த பாவங்கள். தன்னர் பாரமாய படவினை என்ன கடவுளே ஊழ்மை பழமை ஊழ்வினைனா ஊழ்வினைய பழமையான வினை. ஊழ்மை என்றால் பழமை, அர்த்தம் தெரிவிக்கிறார் இடத்துல பழமை. வினை கர்மம், வினைனா கர்மமாக இருக்கக்கூடியது. கர்மம்ன்றது எப்படி இருக்குன்னா, கர்மம்னா புண்ணியம் பாவம் ரெண்டுக்குமே கர்மம்னு பேர். நாம ஒரு காரியம் பண்றோம், அது தர்ம காரியமா வருது, அந்த காரியத்துக்கு புண்ணிய காரியம்னு பேர். இதனாலே எம்பெருமான் செய்யக்கூடிய காரியத்தாலே எம்பெருமான் ஆனந்தப்படுகிறான், அது புண்ணிய காரியம். அடுத்தபடியா ஒரு காரியம் பண்றோம், அது தடை செய்யப்பட்ட காரியம், சாஸ்திரத்துல இதை பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோம். அந்த காரியத்தை பண்ணினா அது பாவ செயல், அதனாலே எம்பெருமான் வருத்தத்தை அடைகிறான், அதனால்தான் தண்டிக்கணும் என்கிற எண்ணம் ஏற்படுது. ஆக இப்படி கர்மாக்கள் புண்ணிய பாபம் இரண்டாக இருக்கிறது. இந்த புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இருக்க, இந்த இரண்டுமே எம்பெருமானை அடைவதற்கு தடை. பரமபதத்துக்கு போறதுக்கு புண்ணியமோ பாபமோ இரண்டுமே தடையா இருக்கு. புண்ணியத்தை சேகரித்தபடினால பரமபதத்துக்கு போலாமா? போக முடியாது. புண்ணியத்தை சேகரித்தா எங்க போலாம்னா ஸ்வர்காதி லோகங்களுக்கு போலாம். மேலுண்டான லோகங்கள் இருக்கு, அந்த லோகத்துக்கு இங்கே அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லோகங்கள் ஸ்வர்க்கம் அல்லது பிரம்ம லோகம், இதை போல உண்டான மேலுண்டான லோகங்கள் அங்கு போனா ஆனந்த அனுபவம் கிடையாது. ஆனால் அந்த அனுபவமானது எப்பொழுதும் இருக்குமானா? இருக்காது. எத்தனை புண்ணியம் பண்ணமோ அத்தனை பரியந்தம் அனுபவம். அந்த அனுபவம் முடிந்தது, புண்ணியம் முடிந்ததுன்னா மறுபடியும் இந்த லோகத்துல வந்து பிறக்க வேண்டும். மறுபடியும் இதுதான் நியம். அதனால ஒரு காலத்திலையும் அந்த புண்ணியமானது எம்பெருமானை நமக்கு அடைவிக்குமான ஒரு காலத்தையும் அடைவிக்காது. பாவம் அதை பத்தி சொல்லவே வேண்டும். பாவம் பண்ணினோம் என்று சொன்னால் அதனாலே எம்பெருமானை அடையலாமானா? அதனாலேயே எம்பெருமானை அடைய முடியாது. பாவம் பண்ணினா நரகாதி லோகங்களிலே போய் துக்கத்தை அனுபவிக்கணும். மேல இன்னும் துக்கம், நரகன் நரகத்திலே சென்று யமனுடைய கையிலே அகப்பட்டு அவன் நிறைய துக்கத்தை கொடுக்கிறான், செய்த பாவத்திற்கு சேர நிறைய தண்டனைகள், அதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம், அந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆக புண்ணியத்தை செய்தோம் என்று சொன்னால் அப்பொழுது சுகம் கிட்டுகிறது மேல் லோகங்களில். ஆனால் பரமபதத்தை அடைய முடியாது. பாவம் செய்தால் துக்கத்தை அனுபவிக்கிறோம் நரகங்களிலே, ஆனால் அதற்கும் பலம் கிடையாது, பரமபதம் கிடையாது. அதனாலே புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இரண்டுமே விலக்கு. எம்பெருமானை அடையும் காலத்துல எல்லாத்தையும் தள்ளித்தான் ஆகி போறோம். புண்ணியமோ பாவமோ எல்லாத்தையும் விலக்கித்தான் கூட்டிட்டு போறானே தவிர, இவன் புண்ணியம் பண்ணினான் அதனாலே என்னை வந்து அடையலாம், இவன் பாவம் பண்ணினான் அதனாலே அடைய முடியாது, எந்த நிபந்தனமும் கிடையாது. எம்பெருமான் தான் கொடுக்கணும், கொடுக்கக்கூடியவன் அவன் கையில், அதனாலே அவன் தான் நேராக உபாயமா இருக்கான், அவன் தான் நேராக கொடுக்கிறான். ஆக விரோதிகள் எப்படி இருக்குன்னா, புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இரண்டுமே விரோதினா. எம்பெருமானை அடையும் பொருட்டு புண்ணியமோ பாபமோ எல்லாமே விரோதினா.